நான் இந்த கவிதை சொல்லி இவனை வெக்கப்பட வைப்பேன், அப்படி ஒரு கவிதை சொல்லு. நம்ம டேலண்ட்டுக்கு கவிதை என்ன, கதையே எழுதுவேன், என்ன வேற ரூட்ல போவேன்னு பாக்குறேன். கவிதை தானே மாப்பிள்ள? ஆமா, எழுதுங்க மாமா. சரி. காவியமே காகிதமாக மாறி அவன் கண்கள் பேசும் புதுமொழி கண்டு ரசித்து நின்றது. இப்ப என்ன புரிஞ்சிச்சு? நீ வெக்கப்பட்ட என்னோட கண்ணு வந்து அவங்களுக்கு ஒரு காவியம் மாதிரி தெரியுது அப்படின்றாங்க. காவியம்னா என்னது? மியூசிக்னா என்ன? உன்னை பார்க்காமல் கடவுள் வைத்து விட்டான், பார்த்திருந்தால் அவன் உதிரத்திலும் சேர்த்திருப்பான், தீர தீர மழையாக்க நோன்பிருப்பான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன், ராமா ஐயா அப்படியே ஈஸ்வரா. சித்திரம் எதற்கு உன் சிரிப்பு இருக்கும் பொழுது? நீ வெட்கத்தில் சிரிக்கும் பொழுது உன் மீசை நோரம் ஒரு பூ பூத்து விடுகிறது. ஆஹா, ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வர மாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை, உண்மையாவே அப்படிதான் வெக்கவும் வர்றான். தம்பி அந்த பூவை கொடுங்க. வாயெல்லாம் சுத்தமா தாண்டா இருக்கு. ஒரு பேச்சு சொன்னா என்ன அங்க வர சொல்றது? ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம். உனது ஹெலிக்ஸ் நெபுலா கண்களில் தொலைந்து கிடக்கும் ஒரு தூசி துகள் நான். துளில இருக்காங்க அவங்க. தலான் ஏறறாங்க சார். சரி, அவங்க ஏதோ நெபுலா கிபுலான்னு சொன்னாங்க இல்ல சார். அந்த கண்ணுக்குள்ள இருக்கும்ல சார். கண்ணுக்குள்ள இருக்கு நெபுலாவா சார்? இல்ல சார். லூசு பையிலையும் உச்சா பையிலையும் கூட வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதாண்டா தெரியுது. இனிக்கும் கட்கண்டும் இம்சையாகி விட்டது நீ இமைக்கின்ற கண்கண்டு. அக்கா சொன்னது நல்லா இருந்துச்சு. ஓகே, அர்த்தம் அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குள்ள உம்மா தெரியாது. நீ தூங்குவதை ரம்பை பார்த்திருப்பாளா என்று தெரியவில்லை. ஒருவேளை ரம்பை பார்த்திருந்தால் முழுசா பாக்கலையே, அட முடியாம போச்சு, பார்த்திருந்தா செத்துப்படா நீ. ரம்பை யார் சார்? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? மேலே இந்த செகண்ட் இந்த நேரம் ஏங்கினேன், என் கையில் தலையணையாய் நீ இருக்க கூடாதா, உன்னை நான் அணைக்க கூடாதா? ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா மீது கோபம் வருகிறது. நான் கோர்க்க வேண்டிய கையை அது உரசி கொண்டிருப்பதால் ஒரே ஒரு தீப்பெட்டி குடுக்க, அதுல ஒரு குத்தி இருந்தாலும் பரவாயில்ல. சாம்பலா போயிடுறேன். என் பார்வையில் இருந்து சற்று விலகியேறு கண்களை சிமிட்ட நாழியாகிறது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன கொலை பண்ண போறேன். யாரு அந்த ஜட்ஜ் தான்? 1000 என் கண்பட, நீ ஒருவன் மட்டும் தென்பட. எனக்கு வருத்தம் பா, எனக்கு ரொம்ப வருத்தம். உன் கட்டம் போட்ட சட்டைக்குள் என்னை கட்டி போட்டு விட்டாய், கட்டவிழ்க்கு எப்போது வருவாய்? இது சரிப்பட்டு வராது, இறங்கிற வேண்டியதான். உன் உதட்டமேட்டின் வரிகள் பதறாமல் கடக்காவிடில் ஆபத்து என் இதழு. ஆண்கள் கம்மியா தான் பேசுவாங்க, அப்ப அவங்களோட கண்கள் தான் அதிகமா பேசும். அண்ணன் கண்ணிலேயே பேசுவேன்டா, ஆனா அவளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல பாரு. ஒரு ஆணோட வாய்ஸ் சார், அவங்க வந்து காலையில எந்திரிச்சு நம்ம கிட்ட பேசுறப்போ அது ஒரு மாதிரி டீப் வாய்ஸா இருக்கும். யப்பா,
அழகான பெயரு, அதையே இவளை திருலிங்க கூப்பிடணும். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. ஒரு ஆண் கிட்டேந்து வர்ற வாசம், நமக்கு பிடிச்ச ஒரு ஆணோட அந்த ஸ்மெல் வந்து எங்க, எப்படி இத நம்ம எங்க எங்க கண்டுபிடிக்கிறது? நம்ம வந்து தேடிக்கிட்டே இருப்போம் அந்த ஸ்மெல்ல. இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மோப்ப சக்தி பெரிய கிங்கு சார். வேற்றவல் பதித்த முத்தங்கள் மறக்கிறேன், படுக்கையில் நிறைந்த நிர்வாணம் மறக்கிறேன். புரியாத மொழிகள் பேசும் உன் விழிகளின் அகராதி எங்கே கிடைக்கும்? உன் இமையில் கிடைக்கும். புத்தகமாக நான் இருக்கிறேன், வரிகளாக நீ வரியா? எழுதுகோல் வைத்து காத்திருக்கிறேன், எழுதுவதற்கு மைதான் இல்லை. என்னடா சொல்ற? ஆமண்ணே, நாம் போகும் பயணத்தில் நீ காணல் நீரா இல்லை காதல் பாட்டா? காதல் பாட்டு தான். ஆக்சுவலா உன்னை ஆன்சர் சொல்ல சொல்ல இவனுக்கு என்ன படக்குன்னு நம்ம சொல்லிவிடுவோம், வேற எவனாவது சொல்லிடுவாங்க. தானா வந்ததை விடப்படாது இல்ல. என்ன என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற? இதுவும் ஒரு பசிதானப்பா. உன் வியர்வை துளியாக நான் இருக்க வேண்டும். கோடையிலா இல்லை உன்மேல் வீசிடும் வாடையிலா? இரண்டிலும் அல்ல, காலத்துக்கும். காவிரி ஆற்றின் கடைசி துளி நீ, என் பாதம் வந்து ஏன் தழுவுகிறாய்? கங்கை கடையை அடைய வேண்டாமா? காப்புடன் பூட்டிய என் இதயத்தை தந்து செல்வாயா? என்னையே உனக்கு தருகிறேன். நீ என்ன நினைக்கிறீ அதை சொல்லக்கூடாது, கவிதை சொல்லணும். கண்டுட்டாலையா? விசும்பின் நீளத்தையும் வியப்பின் ஜாலத்தையும் ஒன்று சேர ஏந்தி நிற்கும் உன் உடலில் கொஞ்சம் என் வரிகளையும் எழுதி கொள்ளவா? வரிகள் மட்டும் எழுத வேணாம், குங்குமத்தையும் வைத்து விடுகிறேன் கணவனாக. சார் வடகரி, கண்களால் கட்டியணைத்த கதகதப்பில் காலம் கடந்து கதைத்து போகலாமா? கண்களால் மட்டுமல்ல உடலாலும் சேர்த்து கட்டிக்கோள். உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? என் ரசனையின் விரிவாக்கத்திற்கு துண்டு பிரசுரம் ஆவாயா? ஐம்பெரும் காப்பியன் தாண்டி 6ம் காப்பியமாக மாறுவேன். என்ன செய்ய சொல்லும், எவ்வளவு கஷ்டம் இல்ல. ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சிற்பிக்கேச்ச பாறையாக காத்திருக்கிறேன், காதல் என்னும் உளியோடு வருவாயா? அவன் என்ன சொல்றான், உளி மட்டுமல்ல கடப்பாறையாக வருவேன். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? உன் பாத சுவடை மட்டும் நான் பின்தொடர நினைக்கிறேன், யார் பிழை? நம் இருவரை சேர்த்த இந்த நீயா நானவின் பிழை. இப்படி முடிவு பண்ணிட்ட, நீங்க சேர்ந்துட்டீங்க. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். பிழை இல்லாமல் மெய்யாக்கலாம், என் பாதத்தோடு தொடர வைத்த உன்னுடைய பிழை. இந்த மூணுல எந்த எது அழகா இருந்துச்சு உங்களுக்கு? யூனிகார்ன் விண்மீனாய் என் எதிரே அமர்ந்து இரவு உணவு உண்கிறாய், இப்பொழுது நீயே சொல் நான் எதை ரசிக்க எதை ருசிக்க? டேய் விமலா பத்த எறும்பு மாடே, என்ன பொம்பளை பிள்ளை பத்திருக்கீங்க? வீட்டுல கொளுத்தி போட்டுருவேன்.